கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட 18th எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோ வாழ்க்கையில் ரொம்பவே அடிபட்டு ரொம்ப பொறுமைசாலி ஆகிறான். அந்த நிலைமையில் ஹீரோவை அசன் பார்த்ததும் அவனை நக்கல் பண்ணிவிட்டு இப்போது அவனோட ஜாப் இன்டர்வியூக்காக ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணதும் இன்டர்வியூக்காக தான் அசன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு அவளும் அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறான். அந்த சின்ன கேப்பில் கூட ஸ்கோர் பண்ணுறதுக்காக நான் ஹீரோவை மீட் பண்ணிட்டு தான் வரேன், அவங்க சேல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு உன்னோட கஷ்டம் புரியுது அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் நக்கல் பண்ணுற மாதிரி மட்டமாக பேசுவான். ஓகே, என்னோட நிலைமை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டல, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போகிறான். அசனுக்கு பெரிய பல்ப் ஆகுது. இந்த டைம் ஜெயிலில் உள்ள ஷெருக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்து பேசுவாங்க, உனக்கு உன் உயிரும் உன் ஒய்ஃப் உயிரும் முக்கியம் கிடையாதா, நீ இந்த பொண்ணுக்குன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை மேனிபுலேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவனும் என்னோட பையன் எடுத்தப்போ நான் அவனோட பாடிக்கு முன்னாடி இனி யாரோட உயிரையும் எடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் போலீஸும் ஷெருவோட ஒய்ஃபை பற்றி சொல்லி சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண அவனையும் இப்போ ஃபைனலி அக்செப்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் போலீஸ் வேலையான்னு பார்க்கலாம், பட் அதில் அவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த மேட்டர் ஸ்மூத்தாக முடிஞ்சால் ஹீரோட அப்பா அவனோட ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால தான் அவனும் இதெல்லாம் பண்ணுறான். ஸோ இப்போ தான் ஷெருவை கன்வின்ஸ் பண்ணியாச்சுல. ஸோ ஹீரோட அப்பாவுக்கு கால் பண்ணி அவன் ஓகே சொல்லிட்டான், நீங்கள் அவனோட பெயிலுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறான். தாரா அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு சொல்ல ஷாமை பற்றினா என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்பா, ஷாம் இப்போ ஒரு சின்ன ரெண்டல் ஹவுஸில் இருக்கான், ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேறு சேல்ஸ் பர்சனாக ஒர்க் பண்ணுறான். அம்மாவும் லாஸ்ட் வரைக்கும் ஷாமை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, ஏன் நம்ம திரும்ப ஷாமை வீட்டுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு கேட்க அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் கிடையாது, அவனாக தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான். எப்போ வேணாலும் அவன் என்னோடய வீட்டுக்கு வரலாம் தான், நான் அவனை மன்னிக்க ரெடியாக தான் இருக்கேன், பட் அந்த பொண்ணை விட்டுட்டு தான் அவன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்ல அப்பா அது நடக்காதுன்னு சொல்ல அப்போ இதுவும் நடக்காது தான், அவன் என்னோடய வீட்டுக்கு எப்போவுமே வர முடியாது, நீ ஏன்னா சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப இந்த மேட்டரை கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்னோடய பிரதர், நான் அவன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் எத்தனை டைம் நோசினாலும் நான் இப்படி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறான். அப்பாவும் ஃபியூனரல் அப்போ நடந்ததெல்லாம் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைம் ஹீரோ கிட்டே ரொம்பவே ஹார்ஷாக பேசியிருப்பாங்கல்ல, அதை நினச்சி அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு அவங்க பையனை பிடிச்சாலும் அவங்களோட ஈகோ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது, அதனால தான் ஷாம் அவங்களால ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹீரோ ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பும்போது மேனேஜர் மறுபடியும் அவங்ககிட்ட, அந்த பையன் உங்ககிட்ட அவ்வளோ மிஸ்பிஹேவ் பண்ணான், பட் நீ எப்படி பொறுமையாக இருந்த, உன்னை பார்த்தா சாதாரண வீட்டு பையன் மாதிரின்னு தெரியல, உனக்கு எதுவும் பேக் ஸ்டோரி எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ அவனோட பர்சனல் ஸ்டோரியெல்லாம் சொல்லாமல், நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா சார், தயவு செஞ்சு லவ் பண்ணிடாதீங்க, என்னோடய நாக்கில் அவ்வளோ பூட்டு போட்டு வச்சுருக்கேன், பட் அதுக்கான சாவி என்கிட்ட இல்லை, இதெல்லாம் லவ்வால் தான் நடந்துச்சு அப்படின்னு அந்த மேனேஜருக்கு புரியாத மாதிரியே பேசிட்டு ஹீரோயினை பார்க்க போகிறான். அங்கே ஹீரோயின் ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அசன் காரில் வந்துட்டு, நீ உன்னோட வீட்டுக்கு தானே போகிறேன், நானே ட்ராப் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேம் பிளேஸ்க்கு தான் போகிறோம், இது உங்கள் அப்பாவோட கார் தான், ஸோ நீ வா அப்படின்னு ரொம்பவே கம்பல் பண்ணி கொடுறான். அதனால ஹீரோயினும் ஹீரோ ஒர்க்கில் இருப்பான் நினச்சிட்டு அந்த காரில் ஏறி போகிறான். இதை அங்கே வர ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணுவான், ஏன்னா அவன் காரில் ஏறி போகல, இவனோட பைக்காக வெயிட் பண்ணலன்னு. இந்த அசனுக்கு மைண்டில் என்ன ஐடியா இருக்கும்னா, ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இதெல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, ஸோ ஹீரோயின் முன்னாடி ஹீரோயிசம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் நிடாவையே மேரேஜ் பண்ணியிருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிராம்பத்தில் ஹீரோயின் அவன்கிட்ட பேசவே மாட்டால, அதனால் ஹீரோயின் மனசில் அவன் உயர்வான இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த மேரேஜை பண்ணுவான். ஸோ அதையும் இப்போ டைரெக்டாக ஹீரோயின்கிட்டே சொல்லுவான், நான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காரணம் நான் உனக்கு பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சேன், உன் மனசுலேயே எனக்கான ஒரு நல்ல அபிப்பிராயம் வரணும்னு நினச்சேன், நம்ம பாஸ்ட்லாம் மறந்துட்டு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோயினும் அவனோட இன்டென்ஷன்லாம் புரிஞ்சுட்டு, நமக்குள்ளே பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பே போதும், எதுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் அவசியம் இல்லை, அதுக்கு பிறகு நான் என்னென்னு சொல்லிக்கிட்டேன், என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி என்னோட டைம் என்கிட்ட தப்பாக பேசாத, அதை நான் எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் காரில் சேர்ந்து வந்ததை நீடா அவங்க வீட்டு மாட்டிலேருந்து பார்த்து கோவப்படுவா. அசன் ஹீரோயினை ஏக்கமாக பார்த்துட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு, நீ அவ கூட எங்கே போயிட்டு வரேன்னு கேட்க, நாங்கள் ரெண்டு பேரும் சேம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன்ல அந்த ஆஃபீஸில் தான் உன்னோட சிஸ்டரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ உங்கள் அப்பா வீட்டுக்கு வரணுங்கிறதுனால தான் நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் இது பெரிய கோஇன்சிடென்ஸ் தான், அவன் ஒர்க் பண்ணுற கம்பெனி மட்டும்தான் இங்கே இருக்கோ, அதில் தான் உனக்கு ஜாப் கிடைக்கணுமா அப்படின்னு அவன் மேலே சந்தேகப்பட்டே பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ உங்கள் சிஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன பிரச்சனை, உங்களை என்ன பண்ணாலும் சந்தோஷப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஓகே என்ன விடு, அப்போ என்னோடய சிஸ்டர் நீ சந்தோஷமாக வச்சுக்கணும்னா என்ன இதுக்கு மேரேஜ் பண்ண அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிப்பான். போடி ஓன்ட்டு பேசினா நான் தான் மென்டல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இங்கே நிதாக்கு கோவம் குறையாது, அதனால் நேராக இப்போ சிஸ்டர்கிட்ட சண்டை போடுறதுக்காக அவளோட வீட்டுக்கு போவான். அங்கே அப்பா அம்மா கூட பேசிக்கிட்டு இருப்பான், உன்னாலே என் லைஃப் அழிய போகுது, அங்கே வீட்டில் நான் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலும் நான் 1000 திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, பட் இங்கே எல்லாருமே ஒன்றை தான் பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை,
நான் யார்கிட்டையும் ஓம் நடேன்னு பாராட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்லலை தான், பட் எல்லாமே அதுவாக நடக்குது அப்படின்னு கத்திட்டு இருப்பா. அப்பா இருக்காங்க, நீ இப்படி மரியாதை இல்லாமல் பேசாத, ரூம்க்கு வா அப்படின்னு அம்மா கூப்பிடும்போதும், எதுக்கு அப்பாவுக்கும் தெரியட்டும் அவங்க பொண்ணு என்ன வேலை பார்க்குறான்னு. இவளால் தான் நம்ம வீட்டில் எல்லா ப்ராப்ளமும், இவ்வளோ ஷாம் தனி கொடுத்துனதான் வச்சுருக்காங்க, ஆனால் அதுலேயே அவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால தான் என் ஹஸ்பண்ட் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. உனக்கு அசனை தான் பிடிச்சிருக்குன்னா நீ அவனை மேரேஜ் பண்ணியிருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்போ என்னோட லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினுக்கும் அசனுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக மீட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நிறைய வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, ஹீரோயின் பலார்னு ஒரு அறைய விட்டுருவா. பேரண்ட்ஸ் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் நின்றுட்டு இருப்பாங்க. நிடாவும் என்ன அடிச்சிருக்கா, யாரும் வாயை திறக்கிறாங்களா அப்படின்னு கோமம் மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அசன் எங்கே போனேன், அம்மா உன்னை தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல, நான் என்னோட வீட்டுக்கு தான் போனேன், ஒன்றை தான் சரி பண்ண முடியல, அதனால என் சிஸ்டரை சரி பண்ண போனேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன மெகா கிட்ட போய் சண்டை போட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ தான் நான் சொல்கிறத கேட்க மாட்டேல, நான் அதனால் அவகிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், நான் என்னோடதை யாருக்காகவும் விட்டு தரமாட்டேன், அதுக்காக நான் எவ்வளோ அற வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு வரான், அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆஃப்ல இருக்கும், ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஹீரோ வீட்டில் எல்லாம் நினைப்பான், பட் பார்த்தா ஹீரோ அங்கே தான் இருப்பான். ஏன்னா நீ வீட்டுக்கு வந்துட்டியா, லைட்ஸ்லாம் ஆன் பண்ணாமல் இருந்தது, நான் கூட நீ வருவேன்னு எங்கள் அப்பா வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் நீ என்னை பிக்கப் பண்ண வரவே இல்லைன்னு சொல்ல, இன்னைக்கு ஒர்க் சீக்கிரமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் ஒன்றை அசன் ட்ராப் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர தெளிவாக சொல்ல அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஆஃபீஸ்க்கு வந்த மாட்டேன், அசன் காரில் நீ போகிறத பார்த்துட்டு நான் அவனை ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியதானே, நான் நீ வர லேட் ஆகும்னு நினச்சிதான் நான் அவனோட காரில் போனேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவும் எனக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, நான் ஒன் செகண்ட் திங்க் பண்ணி பார்த்தேன், அசன் காரில் வந்திருந்தான், என்கிட்ட என் ஃப்ரெண்ட் பைக் தான் இருந்தது, அவன் உனோட கசின், பட் நம்மளோட பாஸ்டில் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதனால நான் அவனை ஸ்டாப் பண்ணலன்னு சொல்ல, நீ என்ன ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கணும், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல, நீ என்னோட ஹஸ்பண்ட், நான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீ தான் என்னை கூப்பிட்டு வந்திருக்கணும், நீ பாஸ்ட்டை பற்றியே நீ பேசாத, நான் பாஸ்ட்டை பற்றி மறந்துட்டேன், ஒரு ஒய்ஃப்க்கு அவளோட ஹஸ்பண்ட் தான் எப்போவுமே சேஃபான பர்சன், அவள் கூட அவள் நடந்து போனாலும் அவள் ஹாப்பியாக தான் இருப்பாள் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு, நீ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினையும் இப்போ நான் மிந்திலாம் அவனை பார்க்கும்போது பயப்படுவேன், பட் இப்போவும் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது, நான் உன் கூட இப்போ இருக்கும்போது ரொம்பவே அமைதியாக ஃபீல் பண்ணுறேன், நீ இப்படியே எப்போ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகே ஓகே நான் இனி இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்ன டைலாக்ஸ்லாம் நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நைட் டைம் ரொம்ப மழை பெய்யறதுனால கரண்ட்லாம் கட் ஆகிருக்கும், அதனால ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது தனியாக தூங்குறதுக்கு, ஸோ கேண்டில் தூக்கிட்டு ஹீரோவோட ரூமில் வந்து நாக் பண்ணிக்கிட்டு இருப்பாள். என்னாச்சுன்னு கேட்க, ரொம்ப மழை பெய்யறதுனால கரண்ட் கட் ஆகிடுச்சு, எனக்கு தனியாக தூங்க பயமாக இருக்குது, நான் வேணா இங்கே உங்க கூட படுத்துக்குவான்னு கேட்க, ஹீரோவும் ஓகே சொல்கிறான். ஹீரோயின் பெட்டில் படுத்ததும், நீ தானே சொன்ன ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது ஒய்ஃப்லாம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு, ஸோ நான் இங்கே உன் கூட தான் இருக்கேன், நீ தைரியமாக தூங்குன்னு சொல்லி ஹீரோயினை தூங்க வைக்கிறான். ஷெருக்கு பெயில் ப்ராசஸிங்லாம் எதுவும் பண்ணாமல் ஹீரோ அப்பா சொன்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போ இன்றைக்கி நைட்டே இந்த ஒர்க்கு முடிக்கணும் அப்படின்னு ஷாமோட அப்பா சொல்லிவிட்டு அவனை அனுப்புகிறாங்க. பட் அவங்களோட ரியல் பிளானிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஷெரு போய் உள்ளே போய் ஹீரோயினை கொன்னதும் அவனோட கதையை தீர்த்து கட்டிடுவாங்க, ஒரு குச்சவாளி தப்பிச்சு போய் ஹீரோயினை கொன்னுட்டான், அதனால் நாங்கள் அவனை சுட்டு கொண்டுட்டோம், அந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணுறது தான் அவங்களோட பிளானாக இருக்கும். அதே மாதிரி ஷெருவை இப்போ உள்ளே அனுப்பிடுவாங்க. ஷெரு உள்ளே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ஹீரோயினுக்கு சத்தம் கேட்குது, அதனால ஹீரோ டக்குன்னு எழுப்பிட்டு, யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போய் யாருன்னு பார்க்கும்போது அங்கே ஷெரு நின்றுட்டு இருக்கோம், ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு நிற்க, ஹீரோவும் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைம் கரண்ட்டும் வருது. அப்போ தான் அவனோட ஃபேஸை பார்க்கறான் அந்த ஷெரு, அவன் தன்னோட கையில் கண்ணும் வச்சுருக்கான், நீ ஹீரோயினை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் கண்ணை கீழே போடுறான், நான் இங்கே யாரையும் கொள்றதுக்காக வரல, பட் என்னோட ஒய்ஃப் வில்லேஜில் தனியாக இருக்கா, நான் மட்டும் கண்ணோட இங்கே வரலனா சார் என்னோட ஒய்ஃபை கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்பா தான் உன்னை இங்கே அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஷெருவும் ஆமான்னு சொல்கிறான். ஓகே எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எங்கள் அப்பாவுக்கு அகைன்ஸ்டாக நீ சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்க, இங்கே இப்போ கன் சவுண்ட் கேட்காததுக்கே அவங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்துடுவாங்க, வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு நான் உயிரோட இருந்தால் தான் சாட்சி சொல்ல முடியும், கண்டிப்பாக அவங்க எனக்கு கொண்டுருவாங்கன்னு சொல்ல, நான் உனக்கு அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு இதை பண்ணுவியான்னு கேட்க, எனக்கு ஓகே தான், பட் அதுக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் வில்லேஜில் இருக்கா, அவளை ஒரு சேஃபான பிளேஸ்க்கு மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஓகே நீ கண்டிப்பாக ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி அவனோட கண்ணையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவனை பேக் சைடு வழியாக அனுப்பி விடுறாங்க. இங்கே வெளியே போலீஸ்க்கு ஹீரோட அப்பாவும் கால் பண்ணுறாங்க, என்ன எல்லாரும் செத்துட்டிங்களா, இன்னும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு கேட்க, ஷெரு உள்ளே போய் அரை மணி நேரம் ஆச்சு, பட் இன்னும் கன் சவுண்ட் கேட்கவே இல்லை, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரை மணி நேரம் ஆச்சு என்னமா உள்ளே இருக்கான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள், வரலன்னு நீங்களே உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். போலீஸும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஷெருவும் வரல கன் சவுண்டும் கேட்கலங்கிறதுனால இப்போ கான்ஸ்டபிள் அனுப்பி விசாரிக்க சொல்லுவான். அவங்க போய் டோரை நாக் பண்ண ஹீரோ ஹீரோயின் வந்து என்னென்னு கேட்கும்போது, ஒரு கைதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பி வந்துட்டான்,
அவன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி வந்ததாக தான் பார்த்துருக்காங்க, அதனால யார் இங்கே வந்தாங்களான்னு கேட்க, அப்படிலாம் யார் இங்கே வரலன்னு ஹீரோ சொல்லும்போது, ஓகே நாங்கள் அப்போ செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வீடு ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அங்கே தான் ஷெரோ ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல, ஸோ யார் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் ஓகே யார் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. இன்னும் ரிமைனிங் ரெண்டு பார்ட்டில் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு எந்த மாதிரி ட்ராமா போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு டூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.